ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாடாளுமன்ற மக்களவையில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ், தெலுங்கு தேசம் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக 325 பேரும், ஆதரவாக 126 பேரும் வாக்களிச்சிருக்காங்க. இருந்தாலும் பாஜகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளோட எண்ணிக்கை கிடைக்கலையாம். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மொத்தம் 312 எம்பிக்கள் இருக்காங்க. இதுல சிவசேனா வெளிநடப்பு செஞ்சதுனால 12 எம்பிக்கள் வாக்களிக்கல, மீதி 294 எம்பிக்கள் இருக்காங்க. அவங்களோட சேர்த்து அதிமுகவோட 37 எம்பிக்களையும் சேர்த்தோம்னா 331 வாக்குகள் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா 325 வாக்குகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்நிலையில 6 எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்நிலையில பாஜகவை சேர்ந்த 2 எம்பிக்கள் வாக்களிக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு எம்பிக்கு உடல்நிலை சரியில்லை, இன்னொரு எம்பி வெளிநாடு போனதுனால அவங்க வாக்களிக்கல. இவங்களை தவிர அதிமுகவை சேர்ந்த 4 எம்பிக்களை வந்து வாக்களிக்கல அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க பாஜகவுக்கு எதிராகவும் வாக்களிச்சிருக்காங்களாம். இந்த விஷயம் அதிமுக கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இனிலையில பாஜகவானது இது குறித்து அதிமுக மேல கடும் கோபத்துல இருக்காங்களாம். இனிலையில அதிமுகவானது யார் அந்த 4 கருப்பாடுகள் அப்படின்னு ரகசியமா விசாரணை நடத்திட்டு வராங்களாம். அந்த 4 பேர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்க போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.